தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமேசான்லேருந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ கார் பைக் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர் ஃபில் பண்ணணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு ஏர் ஃபில் பண்ணணும்னா மினிமம் 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டயருக்கும் வாங்குறாங்க. ஸோ அதை நம்ம வீட்லேருந்து ஃபில் பண்ணால் எப்படி இருக்கும்ன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 வருது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நானே இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். இது எப்படி இருக்குது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதோட பைங் லிங்க் வேணும்னா கீழே கொடுத்துக்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்னோட லிங்க் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணினா எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மேடைய ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைரவோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பம்ப். ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் காரு பைக்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒன்று வச்சுருக்கீங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா கூட நீங்கள் வந்து ஏர் பம்ப் அடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து ஃபுட்பாலு சைக்கிள் பைக்கு கார் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எமர்ஜென்சி எதாவது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் வேணால் நீங்கள் இதை மெயில் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமான இந்த பைக்கு கார் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி லாக் எல்லாமே இது உள்ளே ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டு இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே இங்கே ஹவு டு யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் மென்ஷன் பண்ணல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்ற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்றத பார்க்கலாம். சும்மா ரொம்ப நஷ்டமாக இருக்குது. ஓகே, இது வந்து பம்பிங் இருக்கனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஸ்ட்ராங்காக இருக்கா? அப்படியே எங்கள் அப்பா என்னடா இது ஏதோ ஒன்று ரவுண்டாக வந்து விழுது, என்னதுன்னு தெரியாது. ஓகே, ஒரு வழியாக இது அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரெஷரில் இருக்குன்றதை நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். இதில் ரெண்டு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சிலிண்டரில் வந்து உங்களுக்கு எதாவது அந்த ஏர் அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குஷன் போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ரெண்டு கேப் கொடுத்துருக்காங்க, வேணா இது பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு லாக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புஷ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமுத்தி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி பிடிச்சிட்டு இது வந்து நம்ம வெளியே எடுத்து விடணும். ஸோ இப்போ எடுத்து விட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுமாதிரி மறுபடியும் அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுத்திட்டு மறுபடியும் இதை லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு பக்கம் லாக் பண்ணால் கூட ஓரளவுக்கு லாக் ஆகிடுது. இருந்தாலும் ரெண்டு சைடும் லாக் பண்ணி வைக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ரெண்டு லைட்ஸும் லாக் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ ரெண்டு சைடும் லாக் ஆகிட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே லாக் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நீடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இது போய் படுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுதான் நம்மளுக்கு மெயின் விஷயமே. இது வந்து எப்படி காத்தடிக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு கையில் நான் அழுத்துறேன் பாருங்கள், அதுக்கே சவுண்ட் நல்லா வரும் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம பைக்கில் இதை கனெக்ட் பண்ணணும், நம்மளுக்கு என்ன பைக்கில் ப்ரெஷர் இருக்குன்றது இது காமிச்சிடும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு 40 இருக்கலாம், ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு 30 இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் பார்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காத்தடிச்சிக்கணும். பைக்கு கிடைக்கிறேன்னா இந்த ஃபஸ்ட்டு ஹோல்சேல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் பைக்குக்கு. மற்றதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காற்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபுட்பாலுக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது போய் லாக் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிவிட்டு நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து பந்தில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ பைக்கை கடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து ஃப்ரண்ட் சைடில் அந்த டியூப்பில் போட்டுட்டு இது வந்து லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா டயரோட வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணினா அதுக்கப்புறம் ஏர் ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தனா ஒரு 2 kg இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லாவே வெயிட்டாக இருக்குது. ஓகேங்களா? குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா தரமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 7 ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. நீங்கள் வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இப்போ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இப்போ இந்த ப்ராடக்ட்டோட வாரண்டி டீட்டெயில் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தா மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது மற்ற பிராண்டுக்கெலாம் வாரண்டியே இல்லை, 1 day 7 ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஒரு பிராண்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் பீரியடு. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் டியூரபிள் கொடுத்துருக்காங்க, 2 gas cylinder கொடுத்துருக்காங்கனால ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்றோட வேகம் அதிகமாகவே இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறன்ற எல்லா இமேஜுமே இதிலே கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி மற்ற சிலிண்டருக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
ஸோ மற்ற சிலிண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 வரைக்கும் தான் லெவல் கொடுத்துருப்பாங்க, 160 வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த காற்றோட ப்ரெஷர். இப்போ நீங்கள் காருக்குலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா பெரிய பெரிய காருக்கு யூஸ் பண்ணும்போது ப்ரெஷரோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இவங்க வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி மற்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 பம்ப் தான், இதில் வந்து 2 பம்புன்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட ஃபியூச்சர் வந்து இதில் இருக்குது. பைக்கு, மோட்டர் சைக்கிள், கார் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெட் கலர் அவைலபிளாக இருக்குது, அதேமாதிரி எல்லோ கலர் அவைலபிளாக இருக்குது, ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான் வருது. ஸோ இதில் வந்து கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 20 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகுது, வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 15,000+ கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரேட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3,264 பேர் வந்து பார்த்தீங்கன்னா குட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணி அதாவது ரீசெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன். ஸோ ரீசெண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குட் குவாலிட்டின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த ப்ராடக்ட்டை நான் மெயினாக வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் ஆகிருக்கு தான் அடிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம நாஸில் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டயரில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்றதை இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், காற்று அடிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம காற்று அடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 30% வந்திருக்கு. ஃப்ரண்ட் டயருக்கு 30 இருந்தாலே போதும். ஓகேங்களா, ஃப்ரீயாக பேக் டயருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காற்று அடிச்சாச்சு. 40% நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சோறு கிடைக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.